கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவரையும் திரியேக தெய்வத்தின் நாமத்தினாலே இந்த ஆறாவது மாதத்தின் முதல் நாள் அதிகாலை ஆராதனைக்கு வாழ்த்தி அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் ஆலயத்திற்கு வர முடியாவிட்டாலும் கர்த்தர் இருக்கிற இடங்களிலே தேவனை துதிக்க கிருபை பாராட்டி இருக்கின்றார். அதனால் இந்த ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாய் நம் யாவரும் கண்களை மூடி தேவாதி தேவனுடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கலாம். இந்த காலை நேரத்தின் ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்க வேத வசனம் சொல்லுகிற வண்ணமாய் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்ற வேத வசனத்தின் பிரகாரமாய் அவருடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கலாம். ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஓ பிரைஸ் யூ லார்ட், வி வர்ஷிப் யூ லார்ட். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாக நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாக நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். தேங்க்யூ லார்ட். என் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஓ எஸ் ஜீசஸ், ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. Father, we praise you, Lord, for this wonderful morning. We thank you, Lord. We lift your name alone. We worship you, Lord. We thank you for all the blessing which we received from your mighty hand. உம்முடைய அற்புத கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக
கோடி ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த ஆறாவது மாதத்தினுடைய முதல் நாளுக்காக, முதல் நாளின் ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் உம்முடைய அற்புத கரம் எங்களோடு கூட நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இல்லாத ஆசீர்வாதம், எத்தனை பேருக்கு இல்லாத நன்மை, எத்தனை பேருக்கு இல்லாத உம்முடைய கிருபை எங்களுக்கு நீர் கொடுத்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் இயேசப்பா. புது வருஷத்தை கண்டவர்கள், ஐந்தாவது மாதத்தை கண்டவர்கள் எத்தனை பேர் இந்த ஆறாவது மாதத்தில் இல்லை ஆண்டவரே? அவர்களை காட்டிலும் நல்லவர்கள், யோகியவான்கள், பரிசுத்தவான்கள், நல்லவர்கள் என்று சொல்லுவதற்கல்ல, நீர் எங்கள் மீது வைத்த கிருபை, உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. பாடுகிற பாடல்கள், வாசிக்கின்ற வசனங்கள், வேத வசனங்கள், தியானிக்கின்ற வார்த்தைகள், தேவ சன்னிதானத்தில் ஜப குறிப்பாக வைக்கிற யாவற்றிலும் உடைய கரம் இருப்பதாக. இந்த ஆராதனை உமக்கு ஏற்ற விதத்தில் காணப்படட்டும். எங்களோடு இணைந்து தெய்வத்தினுடைய நாமத்தை மேம்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகள் உலகின் எப்பகுதியில் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் கடந்து செல்வதாக. உம்முடைய வார்த்தையின் ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கடந்து செல்லட்டும். ஒரு மாற்றம் உண்டாவதாக. மரண படுக்கையிலே, வியாதியிலே, வியாகுலத்திலே, பிரச்சனையிலே, கண்ணீரிலே, கவலிலே இருப்பார்கள் என்றால் அப்பொழுது ஆண்டவரே ஜெபிக்கிற அந்த வேலையிலே அவர்கள் மீது உம்முடைய ஆணி கடவப்பட்ட கரத்தை வைப்பீராக. வல்லமை பாய்வதாக, அற்புதம் நடைபெறுவதாக. குறைவு யாவும் நிறைவாகட்டும் ஆண்டவரே. ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நடத்துகிறமுடைய பிள்ளைகளோடு, வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறமுடைய பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொருவரும் எங்களால் என்ற ஊழியத்தை செய்கிறோம் ஏசப்பா. இந்த நாட்களில் அற்புதமாக எடுத்து உபயோகப்படுத்துகிறீர். அநேக தேவனுடைய பிள்ளைகள், உம்மை நேசித்தவர்கள், உமக்காக வாழ்ந்தவர்கள் உம்மண்டையிலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். எங்களை நீர் வைத்திருப்பது நோக்கம் என்ன? உமக்காய் ஜீவிக்க. அதை நாங்கள் செவ்வனே செய்யும்படியான கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம். ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தெய்வத்தினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் நமக்கு ஒரு தெரிந்த பாடலை நம்முடைய பாடல் குழுவினர்களோடு சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம், தெய்வத்தினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லவரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள் என்ற பாடலுடைய ஒரு மூன்று சரணங்களை பாடி கர்த்தரை துதிக்கலாம். தம்பூரோடும் வீணையோடும், சூரியனே, சந்திரரே, பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். இந்த மூன்று சரணங்களை பாடி கர்த்தரை துதிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். ஓ தேங்க் யூ லார்ட். கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். ஆமென். எல்லோருமாய். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எஸ் ஜீசஸ். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடு வீணையோடு கர்த்தரை துதியுங்கள். வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். பாவங்களை போக்கின துதியுங்கள். ஏத்தாழமும் கை தாழமும் உழங்கிட துதியுங்கள். ஏத்தாழமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு.
ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனை சந்திரனை தேவனை துதியுங்கள். Yes, Jesus. Suriyane, Chandirane, Devane Thudiyungal. Oniyananai, Engalulam, Alithore Thudiyungal. Akkiniye, Kalmanaye, படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் தணிக்கே கொடுத்துனி துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்மை சங்கீதத்தில் நடத்தும்படியாக பாஸ்டர் சாம் அவர்களை அழைக்கின்றேன். சங்கீதம் 81 நேராக நம்முடைய வேதாமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மாறி மாறி வாசிக்க இந்த காலை நேரத்தில் தெரிந்து கொண்ட வேத பகுதியானது சங்கீதம் 81, சாம் 81 ஃபார் அவர் ரெஸ்பான்ஸ் ரீடிங். வி வில் ரீட் ஆல்டர்னேட்லி த லாஸ்ட் வேர்ட் ஆஃப் திஸ் சாப்டர். அவர் சாம் பாஸ்டர் வில் லீட் அஸ் இன் ரீடிங் சாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி 81. நாம் மாறி மாறி வாசிக்கலாம், இறுதியிலே வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாயிருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். உனக்கு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்களின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். ஆ, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும்.
நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். சேர்ந்து வாசிக்கலாம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். தேங்க்யூ பாஸ்டர். அருமையான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். இந்த வசனத்தின் பிரகாரமாய், வார்த்தையின் பிரகாரமாய் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கடைசி வசனம் சொல்லுகிறது, உச்சிதமான கோதுமையினாலும் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேரினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி நம்மை திருப்திப்படுத்துகிற தெய்வம். குறைவின் நேரத்திலும் இல்லாமையின் காலத்திலும் கத்தரை அழைக்கிற பொழுது சங்கீதம் 34:10 சொல்லுகிற வண்ணமாக, சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும், தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுப்படாது என்ற வேத வசனத்தினருக்கு பிரகாரமாக கத்தர் நம்மை நடத்துவாராக. தேவா, தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நம் யாவரும் கண்களை மூடி தேவ சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி நம்முடைய குற்றங்களை குறைகளை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே தேவன் நம்மை நடத்தும்படியாக, ஆவியானவர் நம்மோடு கூட நடத்தும்படியாக. இந்த மாதம் எப்படி போகும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. கத்தர் ஒருவர் மாத்திரம் அறிந்தவராயிருக்கிறார். அதனால் இந்த வேத வசனத்தோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த ஆசீர்வாதங்களுக்கு, தேவன் கொடுக்கிற நன்மைகளுக்கு, தேவன் கொடுக்கின்ற எல்லா விதமான காண்பிக்கின்ற கிருபைகளுக்கு, இரக்கத்திற்கு, தயவுக்கு, அவருடைய வழிநடத்தலுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு நாம் தகுதியாயிருக்கிறோமா? ஒருவேளை தகுதி இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் இந்த காலை நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமே, அர்ப்பணிக்கலாமே, சமர்ப்பிக்கலாமே. தேவ சன்னிதானத்தில் ஒருவேளை அவருக்கு முன்பதாக நாம் அறிந்தோ அறியாமலோ செய்திருக்கிற பாவங்கள் அநேகமாக இருக்கலாமே. தெய்வ சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தோம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாய் நாங்கள் சொல்லுகிறோம், எங்களை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம், எங்களை கழுவியறலும் அப்பொழுது உறைந்த மலையிலும் வெண்மையாவோம். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தெய்வத்தை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த உள்ளத்தோடு அவரை தரிசிக்க, அவரின் ஆசீர்வாதங்களை பெற, அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நம்மை தெய்வ சன்னிதானத்திலே தாழ்த்துவோம். நம்முடைய குற்றங்கள் குறைகளை அறிக்கையிடுவோம். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுக்கலாம். தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய வேத வசனத்தை ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாய், பேசுகிற பிள்ளை எடுத்து உபயோகப்படுத்தும்படியாய், இந்த மாதத்தில் விசேஷித்த நாட்களை, இந்த நாட்களிலே காணவிருக்கின்ற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக. வரக்கூடிய நாட்களிலே ஒருவேளை வியாதியிலே மரணப்படுக்கிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக. பொருளாதார தேவையோடு, பணத்தேவையோடு கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில், புதிய மாதத்தில் கர்த்தர் யாவற்றையும் சந்திக்கும்படியாக, தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக, குறைவு யாவும் நிறைவாகும்படியாக கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து சமர்ப்பித்து நம்முடைய சபையின் செயலாளர் நடராஜையா அவர்களை விசேஷித்த ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்ற எல்லா காரியங்களை தேவ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து விசேஷித்த நாட்களை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளின் ஆராதனை, இந்த மாதத்திற்கு ஒரு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க, வியாதியஸ்தர்களுக்காக, மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக, ஒருவேளை தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் யாவற்றுக்காக தெய்வ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நம்முடைய நடராஜை அவர்கள் ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரான் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த ஆண்டின் ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் முதல் நாளுக்காக உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை காணும்படியாக நீர் எங்களை ஜீவனோடு வைத்திருப்பதற்காக உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டில் பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் ஒரு நார்மலாக கழித்து விட்டோம். ஆனால் மார்ச் மாதம் முதல் ஆண்டவரே அநேக இக்கட்டுகள் இன்று வரையிலும் ஆண்டவரே சந்தித்து வருகிறோம். ஆனாலும் நீர் எங்கள் கூட இருந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிறீர். அநேக இந்த கொரோனாவின் காரணமாக லாக்டவுன் ஏற்பட்டு ஆண்டவரே ஆராதனை நடத்த முடியாமல் போன காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஒருவேளை ஆலயங்கள் மூடப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து அதிலே ஆண்டவரே உம்மை குடியேற பண்ணி நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் கூட
நீர் அன்பு கூர்ந்து ஆராதிப்பாயாக என்று சொன்னபடி ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் ஆலயத்தில் ஒன்று கூடி வராமல் இருந்தாலும் வீடுகளிலே ஆண்டவரே எங்கள் இதயங்களிலே உம்மை போற்றி ஏற்றி மகிழ்ந்து நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் அதுபோல இந்த ஜூன் மாதம் முதலாம் தேதியிலும் ஆண்டவரே உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆராதனை கண்டு கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்களை புதிய நன்மைகளை புதிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த மாதம் முதற்கொண்டு நாங்கள் சில நிம்மதியான சமாதானமான ஆண்டவரே செய்திகளை கேட்கும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் ஜெபித்த வண்ணம் இந்த கொரோனா பாதிப்பு தேசத்தில் குறைந்து வருவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் ஆண்டவரே எங்களுக்காக போராடி ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றிலிருந்து இந்த தாக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த கொரோனா போராட்டத்தில் ஆண்டவரே நீர் யுத்தம் செய்து ஆண்டவரே இந்த கொரோனாவை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் வீடுகளிலும் ஆஸ்பத்திரிகளும் தங்கி சிகிச்சை பெற்று வரும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இனி ஒரு உயிரும் ஆண்டவரே பறி போகாமல் தேவரீர் நீர் ஒவ்வொருவருடைய ஜீவனையும் நீர் மீட்டு கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மரணத்தின் ஆண்டவரே வாசல்களை நீர் மூட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பாதாளத்தின் கதவுகளை அடைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒருவருக்கும் இனி ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை இடமில்லை ஆக்சிஜன் இல்லை என்ற வென்டிலேட்டர் இல்லை என்ற குறைகள் வராமல் தேவரீர் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்படுகிறவர்களுக்கு நீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லா அனுகூலங்களையும் செய்து கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே டாக்டர்களுக்காகவும் மருத்துவ பணியாளர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தியாகமாக அவர்கள் உழைக்கும் போது அவர்களுக்கும் உம்முடைய பாதுகாப்பை நீர் தாரும் ஆண்டவரே காவல்துறையினருக்கும் சுத்திகரிப்பு வேலைகளை செய்கிறவர்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அரசியல்வாதிகளுக்கு மந்திரிகளுக்கு எம்பிக்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒரு சமூக பொறுப்பை நீர் கொடுத்து அவர்கள் ஆண்டவரே தியாகத்தோடு செயல்பட நீர் கிருபை செய்திடல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் பெங்களூர் பட்டணத்தையும் ஆண்டவரே நாங்கள் வாழ்கின்ற கேஜல்லி பகுதியையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அக்னி வேலறித்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் கடந்த நாட்களில் எங்கள் திருச்சபையில் ஆண்டவரே ஒரு சிலரை நாங்கள் இழந்திருக்கிறோம் எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களை இழந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் நீர்தாமே ஆறுதல் படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் திருச்சபை குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் உம்முடைய பாதுகாக்கும் கரத்திற்குள்ளாக இந்த வேளையிலே நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே நீர்தாமே ஒவ்வொருவருக்கும் பலத்தை தாரும் திடப்படுத்தும் ஆண்டவரே இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாப்பிடுற உணவுகளிலே ஆண்டவரே உம்முடைய பலனை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரும் ரத்தத்தால் சுத்திகரிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு மேலும் உம்முடைய ரத்தத்தை நீ சுத்திகரிக்க நீ தெளிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் மீண்டுமாக இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் கேட்கின்ற வசனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்துவதாக இருக்கும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ஆராதனையின் மீதியான பகுதிகளை நீரே பொறுப்பெடுத்தும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 கிருபையின் தெய்வமே எங்களுடைய சத்தத்தை நீர் கேட்டிருக்கிறீர் எங்களுடைய கூக்குரலுக்கு நீர் பதில் கொடுக்கிறபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஒரு முறை கூட எங்களை தாழ்த்துகிறோம் விசேஷமாக இந்த நாளிலே தெய்வத்தினுடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தரை துதிக்கும்படியாய் தங்களுக்கு கொடுத்த வருமானத்திலிருந்து தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து உமக்காக திருப்பணிக்காக உம்முடைய ஆலயத்திற்காக காணிக்கை கொடுத்த விக்டோரி அம்மா குப்புசாமி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த தசம பாகத்தை தேவரீர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பீராக 30, 60, 100 நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக இப்படியாய் தேவனுக்காக கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களை பலப்படுத்தும் 30, 60, 100 நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தளிவீராக அவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல சுகத்தை பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாம் யாவரும் ஒன்றிணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம் பரமல் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக
பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு முறையாக இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாள் அதிகாலை ஆராதனைக்கு வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை திருத்துவ தெய்வத்தின் நாமத்தினாலே வாழ்த்தி அழைக்கின்றேன் பிரியமானவர்களே. ஒரே ஒரு அறிவிப்பு மீண்டுமாக உங்களிடத்தில் அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்றோம். தயவுசெய்து இருக்கிற இடங்களிலே பத்திரமாக பாதுகாப்பாக இருங்கள். அதோடு கூட எங்களுடைய ஃபோன் நம்பர் நம்முடைய கேலண்டரில் இருக்கின்றது, ஊழியர்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கின்றது. அதனால் இந்த டிவியில் சொல்லுகிற வண்ணமாக 24/7 என்றல்ல 365 நாட்களும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஜப தேவைகளுக்கு ஏதாயிலும் ஆலோசனை கேட்க நாங்கள் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கின்றோம். அதனால் தயங்க வேண்டாம், எங்களை நீங்கள் அழைத்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சிலர் தூரத்தில் இருந்தாலும் கூட ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுகிறீர்கள், உங்களை வாழ்த்துகின்றேன். அதனால் உங்களுடைய ஜப தேவைகளுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். நீங்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்ன வண்ணமாக ஞாயிற்றுக்கிழமை ஆறுதலை சொன்ன வண்ணமாக உங்களுக்கு இந்த செய்தி நேரடியாக உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் IUM பெட்டிட் மெமோரியல் சர்ச் என்ற இந்த வாசகத்திற்கு நீங்கள் டைப் செய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் என்ற வார்த்தையை சப்ஸ்கிரைப் செய்து ப்ரெஸ் பண்ணி அதற்கடுத்ததாக பெல் பட்டன் வருகிற பொழுது அதை அமைக்கி வைத்தால் உங்களுக்கு நாங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு செய்தியும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ அல்லது பைபிள் ஸ்டடியோ அல்லது ஏதாயில அறிவிப்புகளோ 1ஆம் தேதி ஆராதனையோ உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். அதில் எந்த விதமான குழப்பமும் இருக்காது. அதனால் தேவைகளுக்கு உங்களிடத்தில் இருக்கின்ற கேலண்டரில் இருக்கிற ஃபோன் நம்பரில் ஃபோன் செய்யுங்கள், அலையுங்கள். தயங்காமல் நாங்கள் உங்களோடு கூட தொடர்பு கொண்டு ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். தேவாதி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இருக்கிற இடங்களிலே பத்திரமாக இருங்கள். உங்களுடைய டேர்ன் வருகிற பொழுது இதை குறித்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய டேர்ன் வருகிற பொழுது அரசாங்கம் சொல்லுகிற வண்ணமாக அந்த ஊசியை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள், தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பராக, பயப்பட வேண்டாம். தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் நமக்கு துணை நிற்கின்றார். இருந்த பொழுதும் இந்த சட்டத்திட்டங்களை நாம் கை கொள்ள வேண்டும். வேதமே நமக்கு சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். அதன் பிரகாரமாக செய்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வராக. இப்பொழுது வாக்குத்தத்த வார்த்தையை நம்முடைய தலைமை போதகர் சத்யா அவர்கள் கொண்டு வருகின்றார். தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவினாலும் கிருபையும் சமாதானமும் இந்த மாதம் முழுவதுமாக எங்களோடு கூடியிருப்பதாக. அருமையானவர்களே, இந்த வருஷத்திலே 5 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். 6வது மாதத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த மாதத்தினுடைய காரியங்களோடு கூட கர்த்தர் நம்முடைய வழிநடத்துதலை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நாம் செயல்படுவோம். மே மாதத்தில் ஏறக்குறைய 12 மக்களை நாம் எழுந்திருக்கிறோம். 5 சபைகளில் ஏறக்குறைய 12 பேருக்கு மேல் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். வேதனைக்குரிய ஒன்று, ஒருவேளை அநேக இந்த ஆராதனைகளிலே என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை, என் வயதுக்கு தயவு செய்து வர வேண்டாம் என்று மூப்பர்களும், எல்லாவற்றுக்கு மேலாக என்னுடைய உடன் ஊழியராக இருக்கக்கூடிய ரெவரண்ட் இம்மானுவேல் ஐயா அவர்களும், ஐயா நீங்கள் வீட்டில் இருங்க, பத்திரமாக இருங்கன்னு சொல்லி அமைதிப்படுத்தி விட்டார்கள். அதனால் தயவு செய்து இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் தங்களை இழந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னமும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து உங்களோடு கூட இருப்பதாக. மாத்திரமல்ல, இந்த நாட்களில் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்த வருஷத்தில் இதே இந்த ஊரடங்கு சமயங்களில் ஜெபித்தோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கும் இந்த நாட்களிலும் கூட
ஆண்டவருடைய திருப்பெயரிலே நாம் ஜெபித்து வருகிறோம். அநேகர் வீடுகளிலே ஜெபிக்கிறீர்கள். சில வீடுகளை நான் சந்திக்கும் போது ஜெபத்திலே இருக்கிறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அதனால் தொடர்ந்து ஜெபநிலையில் இருங்க, ஜெபநிலையிலே ஆண்டவரை நோக்கி பாருங்க. இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. கர்த்தர் உங்களோடு கூட மாதம் முழுவதுமாக இருந்து ஆசீர்வதித்து காத்து கொள்ளட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் தோத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம் மாத்திரம், விவரிக்க எம் மாத்திரம். சென்றதாமிரவில் தேவரீரென்னை சேர்த்தருவனை தீரே அந்தடவாயி பகலிலும் கிருபை யாக அதரிப்பீரே மூழியும் தன்னை நான் உண்மையாய் செய்ய உதவி நீ செய்வீரே. ஊழியும் தன்னை நான் உண்மையாய் செய்ய உதவி நீ செய்வீரே. ஏழை நான் உமக்கே இசைய நல்லாவி இன்பமாய் பெய்வீரே, இன்பமாய் பெய்வீரே. ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம் மாத்திரம், விவரிக்க எம் மாத்திரம். பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். கர்த்தராகிய தேவன்களோடு கூட இருந்து உம்முடைய வார்த்தைகளின் வெளிச்சத்திலே எங்களை நடத்தும்படியாய் எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த மாத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நன்றாக கவனியுங்கள். இந்த வசனத்தில் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, விக்கினங்களும் ஆபத்துக்களும் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிற போது திகிலும் சடதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சடதியான திகிலும் பாழ்கடிப்புமான செய்திகள். ஒருவேளை போன் எடுத்தாலே பயமாக இருக்கிறது எங்களுக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் மரண செய்திகள் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்படி திகிலும் பாழ்கடிப்பும் சடதியான பாழ்கடிப்புகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்தில் நாம்
தேவனுடைய பிள்ளைகளாக பாருங்கள் என்ன சொல்கிறார் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஒரு ஆபத்திற்கும் பயப்படாமல் இருப்பான் யார் ஒரு ஆபத்திற்கும் ஒரு விக்கினம் விக்கினம் என்று சொன்னார் கலாமிட்டிஸ் என்று சொல்லப்பட்ட எதிர்பாராத ஆபத்துக்கள் விபத்துக்கள் எதிர்பாராத விபத்துக்கள் ஆபத்துக்கள் நிறைந்த உலகம் கொள்ளை நோய் எதிர்பாராமல் வருகிற வந்த ஒரு நோயாக காணப்படுகிற ஒருவேளை ஏற்கனவே எச்சரிப்புகள் அடைந்தும் கூட நிர்விசாரமாக இருந்துவிட்டோம் என்று கூட இன்னொரு முறை இன்னொரு விஷயத்தில் நாம் சொல்லக்கூடும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு இந்த சூழ்நிலைகள் இந்த விக்கினம் அல்லது ஆபத்து எப்பொழுது எந்த நேரத்தில் ஏற்படும் என்று சொல்லி நமக்கு தெரியாது அப்படியானால் இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் இந்த தேவனுடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அதாவது என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி ஒரு ஆபத்திற்கும் பயப்படாமல் அமைதியாக இருப்பான் எனக்கு பிரியமானே இந்த காலங்களிலே சில ஆலோசனைகளிலே நாம் பார்க்கிற போது ஏசியா தீர்க்கதரிசி 26:20 சொல்லுகிறார் புக் ஆஃப் ஐசையா 26:20 அதில் பார்க்கும் பொழுது என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள் என்று சொல்லுகிறார் நல்ல கவனிங்க இந்த வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னுடைய ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் தேவனுடைய கோபாக்கினை என்று சொல்லப்பட்ட இந்த சூழ்நிலைகள் கடந்து போகிற வரைக்கும் நீங்கள் அறைகளை பூட்டி கொண்டு அமைதியாயிருங்கள் செபித்து கொண்டிருங்கள் மிக முக்கியமாக இங்கே சொல்லுகிறார் ஒருவேளை அரசாங்கம் நமக்கு ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தும்படியாக சொல்லியிருக்கிறது ஒருவேளை அவங்க மேலே நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவனுடைய வார்த்தையே நமக்கு சொல்லுகிறது தேவனுடைய சினம் கடந்து போக மட்டும் தேவனுடைய சினமானது கோபமானது வேகமாக இந்த கொள்ளை நோய் மூலமாக பரவி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் காரணம் என்ன மனிதன் தேவனை விட்டு தூரமாக விலகி போனான் ஒருவேளை மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது கடந்த முறையும் எல்லாரும் நாம் ஜபம் பண்ணோம் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியிலிருந்து கொள்ளை நோயிலிருந்து விடுதலை ஆக்கும் ஆலயங்களிலே போக முடியவில்லை ஆராதிக்க முடியவில்லை என்று எத்தனை பேர் கூக்குரலிட்டார்கள் ஆனால் ஆலயங்கள் திறக்கப்பட்ட பின்பு எத்தனை பேர் அதை மரியாதை கொடுத்து தேவனுடைய ஆலயத்தை தேடி ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஆலயங்கள் திறக்கப்பட்ட பின்பு எவ்வளோ பேர் தேவனுடைய ஆலயத்தை தேடி அவர் ஆராதிக்க வந்திருக்கிறார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அநேக நேரங்களில் அநேக வீடுகளில் அநேகருக்கு அடிக்கடி வந்து சொல்லுகிறோம் தேவனுடைய ஆலயத்துக்கு வாருங்க தேவனை தேடுங்க தேவனுடைய வசனத்தை தேடுங்களெல்லாம் என்று சொல்லி ஆனால் அந்த நேரத்திலெல்லாம் நிர்விசாரமாக இருந்து விட்டோம் இந்த கொரோனாவின் ரெண்டாவது அலை வேகமாக வந்துவிட்டது இல்லையா இதுவும் நம்முடைய பாவங்களினாலும் நம்முடைய அக்கிரமங்களினாலும் நம்முடைய நிர்விசாரங்களினாலும் வந்திருக்கிற தேவனுடைய கோபத்தின் பலன் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது மறந்துடாதீங்க தேவனுடைய உக்கிர கோபம் ஒருவேளை நாம் ஏற்கனவே சொன்னது போல தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலே நடந்த அந்த தேவனுடைய உக்கிர கோபம் பயங்கரமான கொள்ளை நோயை கொண்டு வந்து 70,000 அவர்கள் மறிக்க வேண்டியதாக இருந்தது தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலே நடந்ததான அந்த கொள்ளை நோய் 70,000 அது பலி கொண்டது என்று பார்க்கிறோம் இன்றைக்கும் நாம் பார்க்கிற போது இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆண்டவர் விட்டு வழிவிலகி ஓடின போதெல்லாம் எத்தனை கொலை நோய்கள் அவர்களுக்கு வந்தது என்று பார்க்கிறோமே ஆம் இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் கவனிங்க பிளேயாம் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவரை அதாவது அந்த பிளேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரேவேல் ஜனங்களை சபிப்பதற்காக
மோவாபி அரசன் அழைத்தான் பாலாக என்று சொல்லப்பட்டவன் கடைசி வரைக்கும் தேவன் அவனுக்கு செவி கொடுக்கவில்லை. சிறுவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று பிள்ளையாம் கண்டான் என்று பார்க்கிறோம். அப்படி தன்னுடைய ஜனங்களை சபிப்பதற்கு கடைசி வரைக்கும் பதில் கொடுக்காத ஆண்டவர் எத்தனை அருமையாய் பிள்ளையாமோடு கூட பேசினார். சிறுவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று கண்டான். அங்கே இருந்தவன் ஓட்டம் பிடித்தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்துக்கு அடிமையாக்கி மோவாபை பெண்களோடு மோவாபை விக்கிரகங்களோடு கூட வழிபடுவதற்கான வழியை கற்றுக் கொடுத்தவன் வேகமாய் கடந்து போனான். ஆம், என்னாகும் 25வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். எத்தனை பரிதாபம் ஆண்டவர் எந்த அளவுக்கு பிள்ளையாமுக்கு செவி கொடுக்காமல் தன்னுடைய ஜனங்கள் மேல் கூறப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு உத்தரவாதம் கொடுக்கிற தேவனாக இருந்து மனிதன் மனிதன் அல்ல, சொன்னதை மறந்து விடுகிற மனுஷன் அல்ல, அவர் தேவாதி தேவன், தாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறவர். மறந்து போன இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இன்றைக்கும் நாம் அநேகர் இருக்கிறோம் இல்லையா? அகினாலே சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் பொழிந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தில் நான் உங்களுக்கு ஞாபகம் பண்ணுகிறேன். யோபு 14:13. யோபு 14:13. நீர் என்னை பாதாளத்திலே ஒழித்து வைத்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். யோபு சொல்லுகிறார் பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த அந்த பயங்கரமான சோதனையிலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீர் என்னை பாதாளத்திலே ஒழித்து வைத்து உம்முடைய கோபம் தீரும் மட்டும், உம்முடைய கோபம் தீரும் மட்டும் ஒழித்து வைத்து என்னை மறைத்து என்னை நினைக்கும்படிக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் நம்மை குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் ஒழித்து வைத்து மறைத்து வைத்து எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் விக்கினங்களுக்கும் ஆபத்திற்கும் தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகினாலே இன்னும் அநேக வசனங்கள் உண்டு என்றாலும் கூட இங்கே நாம் தொடர்ந்து பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன, இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது நாம் இந்த காரியத்தை கவனிக்கிறோம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, யாரெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் இருக்கும், அவர்கள் ஒரு விக்கினமும் இல்லாமல் ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் அமைதியாக இருப்பான். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்கள், 81வது சங்கீதத்தில் நாம் வாசித்தோம். 81வது சங்கீதம் 11:13, 13:14 நாம் பார்க்கும் பொழுது இங்கே சொல்லுகிறார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். 8வது வசனத்திலும் கூட இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். நீ தேவனுக்கு செவி கொடுத்தால் என்ன ஆசீர்வாதம் என்று அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த சங்கீதம் 81 படிக்கும்போது கீழே உள்ள வசனங்களிலே, தேவன் உன் தேவைகளெல்லாம் சந்தித்து எல்லாவற்றிலேயும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கடைசி வசனத்தை வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம், உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலில் இருந்து வருகிற தேனினாலும் உன்னை போஷிப்பார் என்று சொல்லுகிறார். நீ தேவனுக்கு செவி கொடுக்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்போது தேவன் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் பார்க்கிற இன்னொரு ஆழமான சத்தியம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் உபாகமம் 32:15 சொல்லுகிற போது அங்கே சொல்லுகிறார், ரட்சிப்பின் கண்மலையாகிய ஆண்டவரை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். ரட்சிப்பின் கண்மலையாகிய ஆண்டவரை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறதை காட்டிலும் உலக மக்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது.
அருமையானவரே இன்றைக்கு நாம் அநேக கூட்டங்களை பார்க்குறோம் கடைசி நேரத்தில் செய்திக்காக அழைக்கிறோம் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முடியுங்கன்னு மற்ற காரியங்களுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கிறோம் உண்மைதானே மற்ற காரியங்களுக்காக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கடைசியாக போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுங்கிற அளவுக்கு வருகிறது இதுதான் இன்றைக்கு நாம் நடக்கிற ஒரு மிக மோசமான கேவலமான ஒரு சூழ்நிலைகள் ஆம் பிரியமானே ஓசியா தீர்க்க தரிசின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் ஓசியா எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே உடைய வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் அவர்களை அந்நிய காரியமாக்கினார்கள் வேதத்தின் மகத்துவங்களை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறாரா ஓசியா எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம் வேதத்தின் மகத்துவங்களை தேவன் அற்புதமாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த வேதம் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறது இதுதான் விஞ்ஞானம் இங்கிருந்து தான் விஞ்ஞானிகள் உருவானார்கள் இது உண்மையான ஒரு சரித்திரம் இந்த சரித்திரம் தத்துவம் எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனை மனிதனாய் பார்த்து அவனை ஆசீர்வாதத்தின் வழியிலே நடத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதன் நித்திய அழிவுக்கோ ஆக்கினைக்கு உட்பட்டவன் அல்ல அவன் பரலோகத்துக்குரியவன் பரலோகத்திலே ஆண்டவரோடு கூட என்னோடு கூட இருக்கக்கூடியவன் அந்த உன்னத பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கற்பிக்கிற ஒரு உன்னதமான வேத புத்தகத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே இந்த உலகத்திலே மீட்பு உண்டு ரட்சிப்பு உண்டு ஆபத்து விபத்துக்கள் இருந்து நாம் விடுவிக்க முடியும் என்பதை மறந்துவிடாதீங்க எந்த காலத்திலும் எல்லா விதத்திலுமாய் இயேசுவை முன்னிலையாய் வைத்து அவரைக்காக நம்ம இடங்களை ஒதுக்கி அவரோடு கூட வாழ்வதற்கு அவரை போல நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்பதுதான் இன்றைக்கு உரிய முக்கியமான காரியமாக இருக்கிறது என்னுடைய ஜனமே எனக்கு செவி கொடு அருள்நாதர் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர்கள் மறுரூப மலையிலே பேதுரு யோவான் இவர்களோடு கூட இருக்கிற போது மோசே எலியா இவர்கள் அவர்களோடு கூட பேசினதை பார்க்கிறோம் இந்த மறுரூப மலையிலே அவர்களோடு கூட சம்பாஷித்தார்கள் என்பதை சீஷர்கள் பார்த்தார்கள் ஆனால் அங்கே கூறப்பட்ட சத்தியம் என்ன இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் யாருக்கு செவி கொடுக்கும்படியா சொல்லுகிறார் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுங்கள் அவர்தான் உலகத்தில் போற்றப்பட வேண்டிய எல்லா சூழ்நிலையிலும் நம்மை காண்கிற நம்மை பார்க்கிற நமக்காக தம்மையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்த அற்புதமான தேவன் ஆகினால் அவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுப்போம் எல்லாவற்றுக்கு மேலாக இந்த நாட்களிலே இந்த பயங்கரமான ஊரடங்கு சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வீட்டிலே பாதுகாப்பாக இருக்கும்படியாய் பாதுகாப்போடு கூட தேவனை வணங்கி ஆராதிக்கும்படியாய் அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாய் உன்னதமான பாக்கியசாலிகளாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஆம் இன்னொரு வசனத்தை ஞாபகம் பண்ணி நான் முடிக்கிறேன் மீகா தீர்க்கதரிசி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் என்ன அழகாக அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் இப்பொழுது வழக்காடி கொண்டிருக்கிறார் ஆம் அவர் நியாயாதிபதியாக வர வேண்டிய காலம் வந்துவிட்டது இப்பொழுது அவர் வழக்காடுகிறவராய் சமூகத்தில் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார் ஆம் அதை தான் சொல்லுகிறார் வழக்காடி எனக்காக வழக்காடி என்னுடைய நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார்
आमीन जपम सेवोम महायरकमुंकरुवे धर्मियान काल वेलेकाग नंदिसोली तुदिक्रों निमात्तुनुडे मुदल नालेकाग नंदिसोली तुदिक्रों निमात्तिले नांगलेलार एपड़ी आयम्डे सम्गत्री इरिक्क वेंडु मिन्पदर्कु नीर कोड़ुत्त आलोसनिकलेकाग नंदिसोली तुदिक्रों इन देवनाय कर्तरेंगलोड कुड़ इरिक्रवेर उमक सेविकोड़ पिने वाणी जबिक्रोक आपत् विपत् विकेषम नोल विदे कोरोना व्याधना आंवरे उमक मरीतपोन उमड़े पिने ना उपिक्रो कुबिक्रे सकल आमान वाली वीटल महत्व चिकित्सा पिने आंवरे सुखते बलते आरोक्य तार आंवरे उमे कोप्यों विल इकमे नोयल वि पाव अक्रम इतने नोर कारण उणर पाव अक्रम क्रोधमा कर समिक्रोक परीतपिक उन्नतमान देवे परीतपिका यार परीतपिपार आगे मंत्रिक्रो आंवरे बाधक मकल वीटल महत्व सुखते तार बलने तार नो सीक्रम नंबर तुद्रोले वसाम वीटल मुड़क वर्मान पिने कुबिक्रेवान सदि तरह वाली नवामी आराधने नंबर तुद्रोक वेद वसद अलग पड़ता बंदे नाम तिरछ सेक्रेटरी आंवर महत्वरों राजा ऐरमा सारा सृपा को नंबर तुद्रोड कृपय समूहोड़कूट भत्रकोड़ उन्न कुे सटे मरेवे उलीकाल नहीं कलपेसु मूल कम पिताे आमीन दैवत्तुडैय परिशुद्ध नामत्तिर्कु महिमा उंडावदाग थैंक यू पास्टर फॉर द वंडरफुल एनकरेजिंग अद्भुतमान सत्य वसनत्तिर्कु वेद वार्तैगलुक्कु चेय्दिक्कु नन्रियै तेरिवित्तुक् कोळ्ळुगिरोम् கேட்ட வசனத்தின் பிரகாரமாக இந்த காலங்களிலே இக்கட்டான நேரத்திலே உபத்திரவத்தின் நேரத்திலே இல்லாமையின் காலங்களிலே பார்க்கக்கூடிய நோக்கி பார்க்கக்கூடிய வேண்டக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அவர் அண்டையிலே நாம் கிட்டி சேருகிற பொழுது அவர் நம் அண்டையிலே கிட்டி சேருகின்றார் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார் அதே வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஞாபகப்படுத்துகிறார் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே என்று ஞாபகப்படுத்துகிறார் ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளோடு நம்முடைய பாடல் குழுவினர்களோடு சேர்ந்து கடைசியாக இந்த பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்ற பாடலை பாடி கர்த்தரை துதிக்கலாம் தெய்வத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை
உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை எல்லோருமா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கிற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கிற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அதிசயமாய் உன்னை நடத்திடுவேன் ஆமென் பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அனுதினம் என்னை தேடிடுவாய் நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய் அத்தி மரம் போல் செழித்திடுவாய் நான் ஆசையாய் உன்னை கனி கொடுப்பாய் அனுதினம் என்னை தேடிடுவாய் நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய் அனுதினம் என்னை தேடிடுவாய் நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய் அத்தி மரம் போல் செழித்திடுவாய் அத்தி மரம் போல் செழித்திடுவாய் நான் ஆசையாய் உன்னை கனி கொடுப்பாய் கனி கொடுப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நீதியின் வலகரத்தாலே உன்னை தாங்குவேன் அன்பினாலே ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய் என்று ஆர்ப்பரிப்பாய் நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் அன்பினாலே நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் அன்பினாலே ஆவியில் உண்மைய
உண்மையை ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையை ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கிற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எத்தனை அருமையான தேவன் பிரியமானவர்களே, நம் யாவரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நிற்போம் கடைசி ஜபத்திற்காக. வாட் அ வண்டர்ஃபுல் காட் வி ஹாவ், வாட் அ மைட்டி காட் வி ஹாவ், ப்ராமிசிங் காட். ஹி வில் ஃபுல்ஃபில் இஸ் ப்ராமிஸ், ஹி வில் நெவர் சேஞ்ச் இஸ் வேர்டு. மேன் மே சேஞ்ச் இஸ் வேர்டு, பட் காட் அவர் ஹெவன்லி ஃபாதர் கிரேசியஸ் காட் நெவர் சேஞ்ச் இஸ் வேர்டு, நெவர் சேஞ்ச் இஸ் வேர்டு. The Bible very clearly says, Hebrew chapter 13 verse 8 says, Jesus Christ yesterday, today, forever, unchanging God, unchanging God. ஜெபிக்கலாம், அற்புதமான வசனத்தை கேட்டிருக்கிறோம், அற்புதமான பாடலை பாடியிருக்கிறோம். இந்த பயங்கரமான மோசமான காலங்களிலே நாம் பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஏசாயா 26 வாசிக்கிறோமே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை நீர் பூரண சமாதானத்தோடு வைக்கிறீர். ஜெபிக்கலாமே, எங்களை அற்புதமாய் நேசிக்கிற பரலோக தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை வாழ்த்த, உம்மை வணங்க, உம்மை போற்ற, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க, நீர் பாராட்டின கிருபைகளுக்காய், இரக்கத்திற்காய், தயவுக்காய், வழிநடத்தலுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எத்தனை அருமையான தெய்வம் ஆண்டவரே, பாடுவதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு, வசனங்களை வாசிப்பதற்கு நீர் ஜீவனை கொடுத்திருக்கிறீர். புதிய வருஷத்தை கண்டவர்கள், முதல் மாதத்தை கண்டவர்கள், ஐந்தாவது மாதத்தை கண்டவர்கள் எத்தனை பேர் இந்த நாளிலே இல்லை ஆண்டவரே? கர்த்தர் புதிய மாதத்தை கொடுத்து உம்மை ஆராதிக்க கிருபை பாராட்டினீர், உமக்கு நன்றி. உம்முடைய வேத வசனத்தை கொண்டு எங்களோடு பேசியிருக்கிறீர், பாடலை கொண்டு எங்களோடு இடைபெற்றிருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னீர், விலகுவதில்லை என்று சொன்னீர். பொய்யுறையாத தெய்வம் ஆண்டவரே, வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தெய்வம், வார்த்தைகளை வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுகிற தெய்வம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு ஜபத்தில் இணைந்து தெய்வத்தின் நாமத்தை மேம்படுத்துகிறோம், ஆராதிக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் உலகின் எப்பகுதியில் இருந்தாலும் உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பலிபீடத்திலிருந்து கடந்து செல்வதாக. இப்படியே நீர் செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இந்த நாளிலே வந்து ஊழியம் செய்த அத்தனை பேரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எண்ணம் பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, தேவனுக்காக, உமது நாமத்தின் மகிமைக்காக, ஜீவன் உள்ள மட்டும், எங்களுடைய கடைசி மூச்சு இருக்கு மட்டும் ஓடும்படியான கிருபையை தருவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய ஆணி கடவப்பட்ட கரத்தை வைக்கிறீர், அற்புத சுகம் அவர்களுக்கு கிடைக்கிறது நாங்கள் விசுவாச கண்களிலே காண்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களுடைய 5 திருச்சபைக்காய், ஊழியர்களுக்காய், பிசி மெம்பர்களுக்காக, சபையின் செயலாளர், பிரசிடண்ட், செக்ரட்டரி, ட்ரெஸரர் யாவருக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், ஜெபின் என்று கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், உமக்காக இந்த லாக்டவுன் காலத்திலும் வைராக்கியத்தோடு ஊழியம் செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற யாவருக்கும் உடைய ஆசீர்வாதம் கடந்து செல்லட்டும். எங்களை தாழ்த்துமை உயர்த்துகிறோம். மீண்டுமாக இந்த இடத்திற்கு பொற்பாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் வரும் வரைக்கும் மாறாத உடைய பிரசன்னம் கூட இருப்பதாக. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். காணிக்கைகள், தசம்பாக்கள் யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்கள் யாவரையும் ஆசீர்வதி, கையன் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. தேவை யாவும் சந்திக்கப்படுவதாக, குறைவு யாவும் நிறைவாவதாக. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நாம் கேட்ட வசனத்தின் பிரகாரமாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலும் நம் அனைவரோடும் மரணப்படுக்கையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் இப்பொழுது எப்பொழுதும் சகல நாட்களும் கூட இருந்து நடத்தி ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தருவதாக. ஆமேன். ஆமேன். செய்யும் இப்போதும்மை தேடி வந்து மனதாய் போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்ந்தி தொழுவோ. உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச். பி சேஃப். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.